கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த நாளுக்குரிய வாழ்த்துதலை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ளுகிறேன். சங்கீதம் 37:5. சங்கீதம் 37:5. உன் வழியே கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். எனக்கு அருமையானவர்களே, இந்த சங்கீதம் நமக்கு ஒரு இந்த வசனம் நமக்கு ஒரு அறிவுரை கொடுக்கிறது. வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமென்றால், வாழ்க்கையில் எந்த ஒரு காரியத்தை நாம் சாதிக்க வேண்டும் என்று நினைத்தால் அது கர்த்தரிடத்தில் முதலாவது ஒப்புவிக்க வேண்டும். நாம் விமானம் பிரயாணம் பண்ணுகையிலே அந்த விமானத்தை ஓட்டுகிற பைலட்டானவர்கள் அந்த விமானத்தை ஓட்டுவதற்கு முன்பதாக அல்லது அந்த ரன்வேல கொண்டு போவதற்கு முன்பதாக அந்த எப்படி நம்மளுடைய பிரயாணம் இருக்கும், எந்தெந்த வழியாக நம்ம செல்ல போகிறோம், சூழ்நிலை வெதர்லாம் எப்படி இருக்கும் என்பதை குறித்து அவர்கள் திட்டமிட்டு பிளான் பண்ணி எல்லா டீட்டெயிலும் எடுத்து அது பார்த்த பிறகு அவர்கள் அந்த விமானத்தை வானிலை பறக்கும்படியாய் செய்வார்கள். எதற்கு? வானிலை எப்படி இருக்குமோ, எவ்வளவு டேங்கில் பெட்ரோல் இருக்கிறதோ, பிரயாணத்துக்கு எவ்வளோ தேவைப்படுகிறதோ என்பதை எல்லாம் ஆலோசித்து அதுக்கு பிறகு தான் அந்த பிளேனை இயக்குவாங்க. இந்த வசனமும் நமக்கு என்ன சொல்லுகிறது என்றால், நீ ஒரு காரியத்தை திட்டமிட்டு இருக்கிறாய், இந்த நாளிலே வேலைக்கு போகிறாய், இந்த நாளிலே ஏதாவது ஒரு தொழிலை செய்கிறாய், புதிதாய் ஒரு காரியத்தை செய்கிறாய், இந்த நாளுக்குரிய திட்டங்களை கர்த்தருக்கு ஒப்புவி. எப்படி ஒப்புவிக்க வேண்டும்? ஆண்டவரே, இந்த நாளிலே நான் இந்த நபரை பார்க்க போகிறேன், இந்த நாளிலே இந்த காரியத்தை செய்ய போகிறேன், இதில் எனக்கு உங்கள் உதவி தேவைப்படும் ஆண்டவரே என்று ஆண்டவரிடத்திலே இந்த நாளுக்குரிய திட்டத்தை ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கணும். சரி, இந்த நாள் இது செய்ய போகிறேன், கர்த்தருக்கு சித்தம் இருந்தால் அது நிச்சயமாய் நடக்கும் என்று நம்பிக்கையை ஆண்டவர் மேலே வைக்கும்போது அவர் நிச்சயமாய் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அநேக நாட்களில் நாம் ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே இந்த காரியத்தை நான் செய்ய போகிறேன் என்று ஊற்றுவோம். நம்ம விசுவாசம் இருக்காது. ஏன் விசுவாசம் இருக்காது? ஏன் ஊற்றுவோம் என்றால், நாம் நம்மளுடைய பிரயாசத்திலே எல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைப்போம். சில வேளைகளிலே மறந்து கூட நாம் ஜெபம் பண்ணாமல் இருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த வசனம் சொல்லுகிறது, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார், கர்த்தரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஒன்று விசுவாசிங்க, எந்த இடத்துல கர்த்தர் கூட நின்று செய்கிறாரோ அந்த இடத்துல உங்களுக்கு கஷ்டப்படுவதற்கு தேவையில்லை, அது வெற்றியாக அது நிறைவேறும். நீதிமொழிகள் 16:5 சொல்லுகிறது, உன் கைகளை கர்த்தருக்கு ஒப்பு, உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். உன் யோசனைகள் உறுதிப்படும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வசனத்தை விசுவாசிக்க வேண்டும். இந்த வசனம் பாருங்கள், இந்த உலகத்தில் எந்த ஒரு புத்தகத்திலையும் இப்படி அறிவுரை கொடுக்கவில்லை. நம்மளுடைய பரிசுத்த வேதாகமத்திலே நமக்கு இவைகளெல்லாம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இவைகளெல்லாம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. நம்முடைய கையில் இருக்கிற பரிசுத்த வேதாகமத்தை விசுவாசத்தோடு ஜெபத்தோடு வாசிக்கவில்லை என்றால் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பெற முடியாது. அநேகர் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி என்னெல்லாமோ செய்கிறாங்க, வாஸ்து சாஸ்திரம் பார்க்குறாங்க, தங்களுடைய பேரில் எழுத்துக்களை மாற்றுகிறாங்க, தங்களுடைய கையெழுத்துடைய ஃப்ளோவை மாற்றுகிறாங்க, வீட்டு வாசல்களை மாற்றுகிறாங்க, வீட்டில் கலரை மாற்றுறாங்க, என்னெல்லாமோ செய்கிறாங்க தங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று. ஆனால் இந்த வசனம் நேராக நமக்கு சொல்லுகிறது, எப்பா நீ எது செய்தாலும், எம்மா நீ எது செய்தாலும் முதலாவது கர்த்தருக்கு ஒப்புவி, அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார், அவர் இருக்கும்போது உனக்கு விரோதமாக யார் நிற்க முடியாது, இது சக்ஸஸாக இருக்குமா சக்ஸஸாக இருக்காது என்று சந்தேகப்படுவதற்கோ டென்ஷன் எடுக்குவதற்கோ தேவையில்லை. ஏன்? என் நாட்களை நான் கர்த்தருக்கு ஒப்புவித்துட்டேன், என் திட்டத்தை கர்த்தருக்கு ஒப்புவித்துட்டேன், தமக்கு சித்தமானபடி அவர் செய்வார் என்று அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறேன், அவர் என் ஜீவனுள்ள தேவன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். பிரியமானவர்களே, கர்த்தரை விசுவாசிங்க, கர்த்தர் மேல் உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க, அவர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. ஆமேன்.